ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோ வந்து குரூப் ஃபோர்த்துக்குரிய கொஸ்டின் இதுல அடங்கி இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். நம்ம வீடியோ தேவையில்லாத வீடியோ எல்லாம் கண்டிப்பா போட மாட்டோம். எஜுகேஷன் வீடியோ ஒன்லி நம்ம சேனல்ல வரும். சோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசிக்குரிய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை புகழ்ந்த நறுங்கணியே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே அப்படின்ற பாடலை எழுதினவங்க யார் அப்படின்னா, இவங்கதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவங்க தான் எழுதுறாங்க. இந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூல்ல எந்த பாட்டுல இருக்கு அப்படின்னா, கனிச்சாறு கனிச்சாறு அப்படின்ற பாட்டுலதான் இந்த பாடல் வரிகள் இருக்கு. இதை எழுதினவங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார். உலகின் முதல் தானியங்கி ரயில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? உலகிலேயே ஃபர்ஸ்ட் தானியங்கி ரயில் வந்து எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா, ஜெர்மனியின் ஹம்பர்க் நகர்ல தான் அறிமுகம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின், ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் வந்து எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனியின் ஹம்பர்க் நகர்ல. நெக்ஸ்ட் ஒரு கூட்டுக, 3x-4y+z அண்ட் 2x-z+3y இதை வந்து கூட்டணும். இதுல பாத்துக்கோங்க, ஃபுல்லா அதுக்கு எக்ஸ்பிளைனோட ஃபுல்லா டீடைல்ஸா இருக்கும். இதை வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. இதுதான் அதுக்கு ஆன்சர், 5x-y அப்படின்றதுதான் இதுக்கு ஆன்சர். இன்னும் ஷார்ட்டா சொல்றதுக்கு மாற்று முறை அப்படின்னு ஒண்ணு போட்டு அங்க நம்மளுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. எது உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆன்சர் பாருங்க, 5x-y அப்படின்றதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், லேண்ட் பிரீஸ் என்பதன் தமிழ் சொல் யாது? லேண்ட் பிரீஸ் அப்படின்றதோட தமிழ் சொல் யாது அப்படின்னா, நிலக்காற்று நிலக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. லேண்ட் பிரீஸோட தமிழ் சொல் எது அப்படின்னா, நிலக்காற்று. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக, இந்த சைடு பாத்தீங்கன்னா இலை தாள் தோகை ஓலை, அந்த சைடு பாத்தீங்கன்னா நெல் புல் தென்னை பனை புளி வேம்பு சோளம் கரும்பு. இதுல இலை அப்படின்னு சொல்றது எதை சொல்லுவோம், தாள் அப்படின்றது எதை சொல்லுவோம், தொகை அப்படின்றது எதை சொல்லுவோம், ஓலை அப்படின்றது எதை சொல்லுவோம், இதைத்தான் வந்துட்டு நாம பொருத்தி பார்க்க போறோம். வாங்க ஆன்சர் பார்த்துடலாமா. ஒண்ணுக்கு சி ஆன்சர், ரெண்டுக்கு வந்து ஏ ஆன்சர், மூணுக்கு வந்து டி ஆன்சர், நாலுக்கு வந்து பி ஆன்சர். அங்க வச்சே பொருத்தி பார்த்துருவோம். வாங்க, இலை அப்படின்னு சொன்னோம்னா புளி வேம்பு, புளிய இலை வேப்ப இலை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபர்ஸ்ட் இலை, இலைக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க புளி இலை வேப்ப இலை, இது ரெண்டு தான் வந்துட்டு இலை அப்படின்றதுல நம்மளுக்கு மேட்ச் ஆகும். செகண்ட் வந்து தாள் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, நெல் தாள் சொல்லுவோம், புல் வந்து தாள்னு சொல்லுவோம், நெல் புல் இதெல்லாம் வந்துட்டு தாள் வகையை சேர்ந்தது. மூணாவது பாத்தீங்கன்னா தோகை அப்படின்றது வந்து சோளம், சோளம் வந்து அந்த தோகை சோகைன்னு சொல்லுவோம்ல, கரும்பு கரும்பு சோகை இல்லைன்னா தோகை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதுக்கு மேட்ச் ஆகும். ஒன்னு வந்து ஓலை அப்படின்றோம், அதுக்கு வந்து தென்னை பனை, தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து அது மேட்ச் ஆகும். ஒன்னுக்கு வந்து புளி வேம்பு, ரெண்டுக்கு வந்து தாள் இருக்குல்ல, தாளுக்கு வந்து நெல் புல், மூணுக்கு வந்து தோகை இருக்குல்ல சோளம் கரும்பு, நாலுக்கு வந்து ஓலை அப்படின்றது தென்னை ஓலை பனை ஓலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட், சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா இது சரியா தவறா? சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னா இது வந்து சரியா தவறா அப்படின்னா, சரி மிகச்சரி, சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் பத்தி தெரியவே தெரியாது, அவங்களுக்கு வந்து செம்பு தான் தெரியும் இரும்பு தெரியாது. நெக்ஸ்ட், சந்தக்கவி என குறிப்பிடப்படும் தமிழகலாரின் இயற்பெயர் யாரு? சந்தக்கவி அப்படின்னு குறிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் தனியா கேட்டா தமிழ் அழகனார் அப்படின்னா ஆன்சர் போடணும். இந்த சந்தக்கவி என குறிப்பிடப்படும் தமிழகலாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா, இதுதான் அவங்களோட இயற்பெயர், சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம் அப்படின்றது தான் அவங்களோட இயற்பெயர். யாரோடது அப்படின்னா தமிழ் அழகனாரோட இயற்பெயர், சந்தக்கவியோட இயற்பெயர். எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், இதுல எப்படி கேட்டாலுமே நீங்க அடிக்கிற அளவுக்கு இதை தெளிவா பாத்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட், குகையில் வாழ கற்றுக்கொண்ட
கொண்ட குரோமாக்னஸ் மனிதர்கள் எங்கு வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. புயல் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்னஸ் வந்து மனிதர்கள் வந்து எங்கு வாழ்வதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்தன அப்படின்னா எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தான் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் அப்படின்ற பகுதியில தான் நமக்கு அது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், 100% கொரோனா தடுப்பூசியை செலுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எது? 100% கொரோனா தடுப்பூசியை செலுத்திக்கிட்ட ஃபர்ஸ்ட் யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா லடாக் அப்படின்றதுதான். லடாக் வந்து 100% கொரோனா தடுப்பூசியை செலுத்திட்டாங்க. நெக்ஸ்ட், யங் கிரேவன் இவற்றில் வந்துள்ள அளபடை எது? யங் கிரேவன் வெற்றில் வந்துள்ள அளபடை எது அப்படின்னா ஒற்றளபடை. ஒற்றளபடை தான் வந்துள்ளது. நெக்ஸ்ட், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு யாது? வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு யாது அப்படின்னா இதுதான் கெல்வின் சொல்லுவோம். பிராக்கெட்ல வந்து கே அப்படின்னு குறிச்சாலே கெல்வின் அப்படின்றதுதான் கெல்வின் சொல்லுவோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். நெக்ஸ்ட், வண்டொரு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? வண்டொரு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் யாது அப்படின்னா இந்த நூல் தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துலதான் இந்த பாடல் வரிகள் உள்ளது. நெக்ஸ்ட், பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யார்? பண்டைய இந்திய அரசர்ல பேரும் புகழும் பெற்ற அரசர் யார் அப்படின்னா இவங்க தான், அசோகர் தான் ரொம்ப பேரும் புகழும் பெற்ற அரசர். பண்டைய இந்திய அரசர்கள் அசோகர் தான். நெக்ஸ்ட், மனித உடலின் சராசரி வெப்பநிலை யாது? மனித உடலோட சராசரி வெப்பநிலை யாது அப்படின்னா இதுதான், பார்த்தலாம், 37 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அதே ஃபாரன்ஹைட்ல போட்டோம்னா 98.6 ஃபாரன்ஹைட்ல இருக்கும். செல்சியஸ்ல 37, ஃபாரன்ஹைட்ல 98.6 நம்மளோட வெப்பநிலை. நெக்ஸ்ட், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்ற தகவலை தருபவர் யார்? தாய்லாந்து நாட்டோட மன்னரோட அந்த முடிசூட்டு விழாவில் வந்து திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை வந்து தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்ற தகவலை வந்து நம்மளுக்கு சொல்றவங்க யார் அப்படின்னா இவங்க தான் சொல்றாங்க. தனிநாயக அடிகள் அவங்க தான் சொல்றாங்க. எதுல சொல்றாங்க அப்படின்னா ஒன்றே உலகம் அப்படின்றதுல இந்த விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? தனிநாயக அடிகள். என்ன சொல்றாங்க அப்படின்னா தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழா அங்க நடக்கும் பாத்தீங்களா, அந்த முடிசூட்டு விழாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை அவங்களோட தாய்மொழியில் எழுதி வச்சு அதை பழகி அதை படிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கெல்வின் வெப்பநிலை யாது? கெல்வின் அப்படின்னு சொல்றோம்ல, அதோட வெப்பநிலை யாது அப்படின்னா 293.15 அப்படின்றது தான் கெல்வினோட வெப்பநிலை. நெக்ஸ்ட், லிங்கா புராணம் வாயு சம்கதை ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? லிங்கா புராணம் வாயு சம்கதை ஆகிய நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா இவங்க தான் அதிவீரராம பாண்டியன். அதிவீரராம பாண்டியன் தான் அதோட ஆசிரியர். நெக்ஸ்ட், சென்னை பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? சென்னை பேசின் பாலத்தில் வந்து அனல் மின் நிலையம் எப்பொழுது உருவாக்குனாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா 1900 உருவாக்கியிருக்காங்க. 1900 உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா இவங்க தான் பாரதியார். அவங்க தான் இந்த பாடல் வரிகளை எழுதினவங்க பாரதியார். நெக்ஸ்ட், சிம் கார்டுகள் கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் எதனால் ஆனது? சிம் கார்டுகள்ல கணினியில மற்றும் ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா அந்த சிப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிப்பு வந்து எதனால ஆனது அப்படின்னா சிலிக்கான் மற்றும் ஜெர்மேனியம். சிலிக்கான் மற்றும் ஜெர்மனியத்தால ஆனது இந்த சிப்புகள். வின் பிளஸ் வின் அகாடமியின் நெக்ஸ்ட், முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? முல்லைப்பாட்டு வந்து எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு வந்து மொத்தம் 103 அடிகளை கொண்டது. நெக்ஸ்ட், பாயும் மின்னோட்டத்தை ஆம்பியரில் அளவிடும் கருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாயும் மின்னோட்டத்தை வந்து ஆம்பியர்ல வந்து அந்த அளவிடும் கருவி இருக்குல்ல, அந்த கருவி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இவ்வாறு தான் அழைக்கப்படுகிறது, அம்மீட்டர். அம்மீட்டர் தான் அது. நெக்ஸ்ட், வளங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? வளங்கள் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு வந்து அது ஒரு தொழிற்பெயர். வளங்கள் அப்படின்றது வந்து ஒரு தொழிற்பெயர். நெக்ஸ்ட், புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றின முதல் புதினம் எது அப்படின்னா இந்த புதினம் தான், புயலிலே ஒரு தோணி. அந்த புதினத்தோட பேர் என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. நெக்ஸ்ட், உரைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா? உரைதல் அப்படின்றது ஒரு இயற்பியல் மாற்றமா அல்லது வேதியியல் மாற்றமா அப்படின்னு
அப்படின்னா ஆன்சர் இதுதான். அது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். எது அப்படின்னா உரைதல். செவ்வகத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு எது அப்படின்னா, செவ்வகத்தோட சுற்றளவு வாய்ப்பாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் பாருங்க, 2 × L + P அப்படின்றதுதான் செவ்வகத்தின் சுற்றளவோட வாய்ப்பாடு. நெக்ஸ்ட், மினசோட்டா என்ற தமிழ் சங்கம் வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் எங்கு கொண்டாடி வருகிறது? மினசோட்டா அப்படின்ற தமிழ் சங்கம் வந்து வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் எங்கு கொண்டாடி வருகிறது அப்படின்னா, இங்கதான் கொண்டாடி வருகிறது, அமெரிக்காவில. அமெரிக்காவில தான் கொண்டாடி வருகிறது. நெக்ஸ்ட், சீதா தனது சேமிப்பான ₹225 பொருட்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி ₹400 பொருட்களை வாங்குகிறார். எனில் வங்கிக்கு அவர் மீதம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னா, சீதா வந்து தனது சேமிப்பான தன்னோட சேமிப்புல வந்து ₹225 இருக்கும், அதை வாங்கும் கடைக்கு வந்து போறாங்க, கடன் அட்டையை பயன்படுத்தி வாங்குறாங்க, கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வாங்கும் போது ₹400 பொருள் வாங்கிடுறாங்க. அவங்க வந்து மீதி வந்து வங்கிக்கு எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னா ₹175 செலுத்தணும். ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி ₹225 இருக்குது. ஸோ ஒரு ₹175 சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா ₹400 அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிரும். வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இது வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கத கொஞ்சம் தெளிவா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல இது செட் ஆயிரும். இது சம்மந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கூட நீங்க ஆன்சரை ஈஸியா அடிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். வீடியோ ஸ்டாப் பண்ணி இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், பூஜ்ஜியம் மற்றும் குறைக்குழுக்கள் குறித்த தெளிவான கருத்துக்களை பிரம்மகுப்தர் வந்து தனது எந்த நூலில் விளக்கியுள்ளார் அப்படின்னா, பூஜ்ஜியம் மற்றும் குறைக்குழுக்கள் குறித்த தெளிவான கருத்துக்களை யார் சொல்றாங்க அப்படின்னா பிரம்மகுப்தர். அவர் எந்த நூல்ல சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த நூல்ல தான் சொல்றாரு. பிரம்மஸ்பட சுத்தாந்தா, பிரம்மஸ்பட சுத்தாந்தா அப்படின்றதுலதான் நம்மளுக்கு விளக்கமா சொல்றாரு யாரு அப்படின்னா பிரம்மகுப்தர். என்னத்தை பத்தி அப்படின்னா பூஜ்ஜியம் மற்றும் குறைக்குழுக்கள் பற்றி. நெக்ஸ்ட், அருகுறை என்ற சொல்லின் பொருள் யாது? அருகுறை அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்ட்டு பார்த்தலாம். அருகில் அப்படின்றதான் இதோட பொருள். இந்த குவஸ்டினோட இந்த வீடியோ எண்டுக்கு வருது. சோ தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம கண்டிப்பா கிடைக்கும். நாம போடுற இந்த குவஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டவுட் இல்லாம ஈஸியா அடிக்கிறது உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் ரிப்பீட்டடா பாக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒண்ணுக்கு ரெண்டு வட்டம் வீடியோ ஆன் பண்ணி நீங்க ஃபுல் க்வெஸ்சன் பாருங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மறுபடியும் ரிவிஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் எல்லாம் போயிடும். சோ பாக்கும்போதே ஒண்ணுக்கு ரெண்டு வட்டம் நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ 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 சோ மச்.